ஹே காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பிரின்சஸ் ஹேஸ் அன் ஐடியா அப்படிங்கிற ட்ராமாவோட ஃபிஃப்த் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சீனில் ஹீரோயின் அவள் தங்கியிருக்க ஊரை இந்த மாதிரி மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவளோட ட்ரீம் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினியேச்சர் ரெடி பண்ணிகிட்ருக்கா. ஹீரோங்க வந்து இது என்னது அப்படின்னு கேட்குறான். இதுதான் என்னோடய ட்ரீம் சிட்டி, இப்படி தான் இந்த சிட்டியை நான் மாற்ற போகிறேன் அப்படிங்கிறா. அவள் ஃபேஸை பார்க்காம தான் பதில் சொல்லிகிட்ருக்கா. ஹீரோவோட வாய்ஸ் தான் அது அப்படின்னு அவள் ரெகக்னைஸ் பண்ண அப்புறம், நீ இங்கே எதுக்கு வந்த, போய் அந்த ஓனர் லேடி கூட இருக்க வேண்டியது தானே அப்படிங்கிறா. எனது அவளா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண வரான். அதுக்குள்ளே ஹீரோவே, நான் இங்கே வந்தது உங்ககிட்ட சாரி கேட்க தான் அப்படிங்கிறான். நீ சாரி கேட்டோன்னா எல்லாம் மாறிடுமா, அதெல்லாம் ஒன்றும் மாறாது அப்படிங்கிறா. இவ அப்படி சொன்னதுமே ஹீரோ கொஞ்சம் சோகமாயிடுது. அவன் அப்படியே அங்கே நிற்கிறான். எதுக்கு இங்கேயே நிற்கிறேன், இங்கிருந்து முத போ அப்படிங்கிறா. அடுத்த சீனில் கவர்னரை காட்டுறாங்க. அவர் ஒரு இடத்துக்கு வந்து, இந்த மண்ணுக்கு அடியில் இருக்க தங்கத்தை தோண்ட தானே பக்கத்து ஊரை சேர்ந்த பிரின்சஸ் இவங்களை இங்கே அனுப்பியிருக்காங்க, இவனுங்க அந்த வேலையை பார்க்காம இப்படி தூங்கிட்டு இருக்கானுங்களே அப்படின்னு அவர் திட்டுறாரு. உடனே அந்த ஓனர் லேடி, இதுக்கெல்லாம் காரணம் அந்த பிரின்சஸ் தான், ஃபுல் டே அவளோட கடையில் இவங்களெல்லாம் வேலை வாங்கிக்கிறா, இப்போ அப்புறம் டயர்டாகி அவனுங்க தூங்காமல் என்ன தான் பண்ணுவானுங்க அப்படிங்கிறா. அந்த கவர்னர் உடனே, சரி நான் இதை பற்றி பிரின்சஸ்க்கு லெட்டர் எழுதுறேன் அப்படிங்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோயின் அங்கே எம்ப்ராய்டிங் அண்ட் டைலரிங் கற்றுக்க வந்தவங்கள அவங்களாம் எப்படி ஒழுங்காக கற்றுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ அங்கே வந்து, இன்னும் கோவமாக இருக்கியா அப்படின்னு கேட்குறான். அவள் பதிலே சொல்லாமல் அவள் போகிறா. அதுக்கப்புறம் ஹீரோ, இந்த கிஃப்ட் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறான். அவன் அந்த கிஃப்ட்டை கூட பார்க்காம, நீ கிஃப்ட்டு கொடுத்தா எதுவும் மாறாது, எனக்கு ஒன்றும் தேவை இல்லை, எடுத்துகிட்டு போ அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் தான் அவன் அந்த கிஃப்ட்டை நல்லா பார்க்குறா. ஹீரோ ஹீரோயின்காக ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருப்பான் போல. அவள் அந்த ஃபிஷ்ஷை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கா, நல்லாயிருக்கு க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ கொஞ்சம் க்ளோஸாக வந்து அவளே பார்த்துட்ருக்கான். ஹீரோ பக்கத்தில் இருக்கிறது தெரியாமல் இந்த கிஃப்ட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறா, தெரியாமல் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவள் அங்கேருந்து வெளியே போகணும்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறா. அப்போ ஸ்லிப் ஆகி விழ போகிறா. ஹீரோ பிடிக்கிறான். அப்போது அங்கே டைலரிங் கற்றுக்க வந்தவங்க, நாங்கள் இந்த ரூமில் இருக்கோம்லாம் மைண்ட் பண்ணாதீங்க, நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக இருங்க அப்படிங்கிறாங்க. ஹீரோயினுடனே, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண வரா. என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து வெளியே போயிடுறா. ஹீரோ சிரிக்கிறான். அடுத்த சீனில் பக்கத்து ஊரோட பிரின்சஸை காட்டுறாங்க. அவங்கக்கிட்ட ஒருத்த வந்து, நம்மளோட ஆட்கள்லாம் ஹீரோயின் கிட்ட வேலை பார்த்துட்ருக்காங்க, அதனால நம்மளோட வேலை ரொம்ப டிலே ஆகுது அப்படிங்கிறாங்க. அந்த பிரின்சஸ் உடனே, அவள் எதுக்கு நம்மளோட ஆட்களெல்லாம் பிடிச்சி வச்சுருக்கா, அவளை ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பாய்சன் பாட்டில் எடுத்து அங்கே வந்து இன்ஃபார்ம் பண்ணவங்கிட்ட கொடுத்து, இதை என்னோட அக்கா கொடுத்தான்னு சொல்லி கொடு, இந்த பாய்சன் என்கிட்டயும் என்னோட அக்கா கிட்ட மட்டும்தான் இருக்குது, நான் கொடுத்தேன் யாருக்கும் தெரியக்கூடாது, இந்த பாய்சன் அந்த ஊரோட பிரின்சஸான என்னோட அக்கா கொடுத்ததா, அந்த ஊரோட கவர்னர் கிட்ட போய் கொடு அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக ஹீரோயினோட அப்பாவோட அஃபிஷியல் ஒய்ஃபும் பக்கத்து ஊரோட பிரின்சஸும் சிஸ்டர்ஸ் போல, அவங்க ரெண்டு பேருமே ஹீரோயின் தங்கியிருக்க ஊரில் இருக்க கோல்டை எடுக்கணும்னு தான் ட்ரை பண்ணுறாங்க. அவங்க கொடுத்த பாய்சன் பாட்டில் கவர்னர் கிட்ட கொண்டு போய், இந்த பாய்சனை ஹீரோயினுக்கு கொடுக்க சொல்லி பிரின்சஸ் சொன்னாங்க அப்படிங்கிறான். அந்த கவர்னரும் அதை வாங்கி வச்சுட்டு, கண்டிப்பாக நான் ஹீரோயினுக்கு இதை கொடுத்துட்றேன் அப்படிங்கிறான். அடுத்த சீனில் ஹீரோயின் கையில் ஒரு கிளாஸ் மாதிரி இருக்குது, அதை வச்சுட்டு உட்காந்துருக்கா. ஹீரோங்க வந்து, இது என்னது அப்படின்னு கேட்குறான். உனக்கு இது தேவையில்லை அப்படின்னு அவ சொல்கிறான். ஹீரோ உடனே, இது என்னன்னு எனக்கு தெரியும், டைலரிங் சொல்லித்தர பாட்டிக்கு கண்ணு தெரியலன்னு சொல்லி தானே கண்ணாடி ரெடி பண்ணியிருக்க, அதுதானே இது அப்படிங்கிறான். பிரின்சஸ் ரொம்ப நல்லவங்க, பிரின்சஸ் ரொம்ப கைண்டானவங்க அப்படின்னு ஐஸ் வைக்கிறான். அவள் உடனே, இந்த மாதிரி நீ ஐஸ் வச்சா என்னோட கோவம் போயிடுமா, அதெல்லாம் போகாது அப்படிங்கிறா. சாரி நான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், ஆரம்பத்தில் நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறான். அப்புறம் வேற என்ன அப்படிங்கிறா, நீ ரொம்ப புத்திசாலியான பொண்ணு, பிஸ்னஸ் எப்படி பண்ணணும்னா உன்கிட்ட தான் கற்றுக்கணும் அப்படிங்கிறான். அவள் மறுபடியும் சிரிச்சுக்கிட்டு, வேற என்ன அப்படிங்கிறா. ஹீரோ உடனே, நீ ரொம்ப நல்ல பிரின்சஸ், மக்களுக்காக நிறைய நல்லதெல்லாம் பண்ணுற அப்படிங்கிறான். அவள் மறுபடியும், வேற என்ன அப்படிங்கிறா, வேற என்னவா அப்படின்னு சொல்லிட்டு அவள் உட்காந்துருக்க ஊஞ்சலை வேகமாக அவன் தள்ளி விடுறான். என்னை அப்படி ஊஞ்சல்லேருந்து தள்ளி விடுற, உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை துரத்துறா. இவங்க ரெண்டு பேரும் இப்படி விளாண்டுட்டு இருக்கிறத அந்த ஓனர் லேடி பார்த்துட்டு கொஞ்சம் காண்டாகிறா. அவளோட அங்கிள் அவகிட்ட ஹீரோயினுக்கு பாய்சன் பிரின்சஸ் கொடுக்க சொன்னதெல்லாம் சொல்லியிருப்பாரு போல. அவர் சொன்னதை அவன் நினச்சி பார்த்துட்டு, ஹீரோயினை கொல்லாமல் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாய்சனை ஹீரோயினுக்கு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறா. அடுத்த சீனில் ஹீரோயின் ரெடி பண்ணால அந்த ஊரோட மினியேச்சர் அதை ஹீரோ கிட்ட கொடுத்து, இந்த வீட்டுக்கு இந்த கலரில் பெயிண்ட் பண்ணு, இந்த வீட்டுக்கு இந்த கலரில் பெயிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கா. ஹீரோ பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கான், அவனுக்கு சரியாக பெயிண்ட் பண்ண தெரியல. இவ உடனே, உனக்கு என்ன சரியாக பெயிண்ட் கூட பண்ண தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் வந்து, எப்படி பெயிண்ட் பண்ணணும்னு அவனோட கையை பிடிச்சி பெயிண்ட் பண்ணி காட்டிகிட்டு இருக்கா. ஹீரோ அவளையே பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் அதை கவனிச்சுட்டு அவளும் அவனையே பார்க்குறா. அப்போ அந்த ரூம்குள்ளே ஹீரோயினோட அசிஸ்டன்ட் வந்து, இந்தாங்க உங்களுக்கான ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். இவங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் போலையே அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான். அந்த ஜூஸை யார் கொடுத்தாங்க அப்படின்னா, அந்த ஓனர் லேடி இருக்கால அவள் தான் ஒரு ஆள் செட் பண்ணி அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்க எல்லாத்துக்குமே ஜூஸ் கொடுக்க வச்சிருக்கா. அவங்க கொடுத்த ஜூஸை தான் ஹீரோயினுக்காக ஹீரோயினோட அசிஸ்டன்ட் வாங்கிட்டு வந்து இப்போ அவகிட்ட கொடுத்துருக்கான். ஹீரோயின் ஹீரோ கிட்ட, நான் டயட்டில் இருக்கேன், நீயே அந்த ஜூஸை குடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கொடுக்குறா. அவனும் அதை குடிக்கிறான். குடித்ததுமே அவனுக்கு ஏதோ ஆகுது, அவன் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவை ட்ரீட் பண்ணுறதுக்காக அந்த ஊரில் இருக்க எல்லா டாக்டரையும் கூப்பிடுறாங்க. எல்லாரும் வந்து பார்த்துட்டு இதை க்யூர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு ஹீரோயின் ரொம்ப சோகமாக இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயினே அந்த ஊரில் இருக்க ஒரு ஒருத்தர் வீட்டுக்காக போய், ப்ளீஸ் இப்படியா வந்து க்யூர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லார்ட்டையும் கேட்டுட்டு இருக்கா. ஹீரோவை க்யூர் பண்ண முடியாதுன்னு சொன்னதும் இவ அப்படியே ஃபீல் பண்ணி அழுகிறா.
அடுத்த சீனில் அந்த ஓனர் லேடி அவளோட அங்கிள்கிட்ட அழுதுட்டு இருக்கா. ஹீரோவை எப்படியாவது காப்பாத்துங்க, நான் ஹீரோயினுக்கு தான் பாய்சன் கொடுத்தேன், ஆனால் அது இப்படிலாம் ஆகும்னு நான் நினச்சி பார்க்கல, ஹீரோவை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு அழுகுறா. அவனை காப்பாத்துறோம்னா அதுக்கெல்லாம் நிறைய செலவாகுமே அப்படிங்கிறாரு. அவ உடனே எவ்வளோ வேணால் செலவாகட்டும், நான் என்கிட்ட இருக்க எல்லா காசையும் தரேன் அப்படிங்கிறா. நான் இதெல்லாம் எனக்காக கேட்கல, மேலிடத்தில் இருக்க எல்லாருக்கும் நம்ம காசு கொடுத்து தானே ஆகணும் அப்படிங்கிறாரு. அவன் நிறைய காசு சேர்த்து வச்சிருக்கான்னு தெரிஞ்சு அவளை ஏமாத்துறதுக்கு தான் இப்படிலாம் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அது தெரியாமல் அவளும் அவருக்கு நிறைய காசுலாம் கொடுக்குறா. அவர் அதுக்கப்புறம் ஹீரோவை காப்பாற்ற மருந்து வேணும்னு சொல்லி நான் பிரின்சஸ்க்கு லெட்டர் எழுதுறேன் அப்படிங்கிறாரு. அடுத்த சீனில் அந்த ஊரோட பிரின்சஸை கட்டுறாங்க. அவங்க கவர்னர் எழுதின லெட்டரை பார்த்துட்டு, நான் ஹீரோயினை கொள்ள எந்த பாய்சனும் அனுப்பலையே, ஒருவேளை என்னோட சிஸ்டர் கொடுத்துருப்பாளோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரி, இதுக்கான மருந்து கேட்குறாங்களே, இதுக்கான மருந்து உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு அவங்களோட பையன் கேட்குறான். இதே மாதிரி பாய்சன் என்கிட்ட ஒன்று, என்னோட சிஸ்டர் கிட்ட ஒன்று இருக்கு, என்னோட சிஸ்டர் அவகிட்ட இருக்கிறது தான் இப்போ கொடுத்துருப்பா போல, இதை சரி பண்ணணும்னா என்கிட்ட இருக்க மருந்து அவங்க சாப்பிட்டாதான் சரியாகும் அப்படிங்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயினை காட்டுறாங்க. அவள் சோகமாக உட்காந்துட்டு இருக்கா, ஹீரோவே நினச்சிட்டு இருக்கா. அந்த ஊரோட பொதுமக்கள் அப்புறம் அந்த ஊரோட மெஜிஸ்ட்ரேட் அங்கே வந்து, நீங்கள் ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க, எங்கள் எல்லாரையும் மறந்துட்டீங்களா, எங்களுக்காக நீங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, உங்களோட பர்சனலில் ஏற்பட்ட பாதிப்புனால பொதுமக்களை கவனிக்காமல் இருக்கீங்க, நீங்கள் அந்த ஊருக்கு வந்தக்கப்புறம் தான் இந்த ஊர் ரொம்ப டெவலப் ஆச்சு, ஆனால் நீங்களே இப்படி சோகமாக இருக்கீங்க, நீங்கள் இப்படி சோகமாக இருக்கிறத பார்த்து நாங்கள் எல்லாருமே சோகமாக இருக்கோம், ப்ளீஸ் உங்கள் பர்சனலெல்லாம் தனியாக வச்சுக்கிட்டு பொதுமக்களையும் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. ஹீரோயினுடனே, ஒரு பிரின்சஸாக நான் இப்படி இருக்கக்கூடாது தான், நீங்கள் சொல்கிறது கரெக்டு, நான் பொதுமக்களை மறந்துட்டேன் தான், ஹீரோக்கு இப்படி ஆனனால என்னால் நார்மலாகவே இருக்க முடியல, ஹீரோ போதிக்கு சரியாகணும், அவ்வளோதான் என் மைண்டில் ஓடுது, எனக்கு ஸ்பேஸ் தேவைப்படுது, கொஞ்சம் என்னை தனியாக விடுங்க, நானே சரியாயிடுவேன் அப்படிங்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. Thank you for watching this video. Bye.